सीबीएसई पाठपुस्तकத்தில் திருவள்ளுவர் படத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களுக்காக செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், ஆர்ப்பாட்டம் பற்றிய விவரங்கள் என்ன? மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய பாடத்திட்டமான சிபிஎஸ்இ 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் உலக பொதுமறையாம் திருக்குறளை ஏற்றிய தமிழறிஞர் திருவள்ளுவர் படத்தை புரோகிதர் போல சித்தரித்து அச்சிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டு தற்போது போராட்டத்தில் முன்னெடுத்து வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 8ஆம் வகுப்பு சிபிஎஸ் 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் பெண்களை அவதரிக்கும் போன்ற தப்பாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகளும் அதேபோன்று உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குறளை ஏற்றிய தமிழ் அறிஞர் தமிழ் புலவர் திருவள்ளுவரை புரோகித போல சித்தரித்து வெளியிடப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் இயக்கங்களும் அதேபோன்று தமிழ் புலவர்களும் பல்வேறு தரப்புப்பட்ட மக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள்தான் இந்த புரோகிதத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக மத்திய அரசு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி மத சாயம் பூசி தொடர்ந்து இது போன்ற ஒரு செயலை ஈடுபட்டு வருவது கண்டனத்துக்குரியது என்பது ஒரு முழக்கத்தை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது பற்றி மாணவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம். இப்ப தொடர்ந்து இப்ப திருவள்ளுவர் வந்து ஒரு மதத்திற்குள் அடைச்சு இது போன்ற ஒரு காட்சி வெளியிட்டு இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு வந்து உலகத்தின் பொதுமறையான திருக்குறள் எழுதிய திருவள்ளுவன் சாதி மதம் மொழி இனம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவரான் திருவள்ளுவர். ஆனால் அந்த திருவள்ளுவர் படத்தை இன்னைக்கு வந்து சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு வகையில் காவி சாயம் பூசி உத்ராஜி கொட்டணிஞ்சி பட்டையை போட்டு ஒரு இந்து மதத்துக்குள்ளே அடக்கி வைக்கிறதுக்கான ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் முயற்சித்து இன்னைக்கு வந்து 8ஆம் வகுப்பு பாடத்திட்ட சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்ட திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர்னால் இவர் தான். சாதி மதம் இன மொழி யாருக்குமே சொந்தமாக இல்லாமல் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர் தான் இவர். அதனாலவே பிஜேபி அரசாங்கம் மோடிக்கு யாருங்கிறத காட்டுறதுக்காக தான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களாக அணிதிரண்டு திருவள்ளுவர் யாருங்கிறத படத்தை பதாகதை ஏந்தி உடனடியாக அந்த பாடத்தை நீக்கணுங்கிறத போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சார், இப்போ எவ்வளோ மாணவர்களில் பங்கெடுத்துருக்கிறீங்க? மத்திய அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது இந்த சிபிஎஸ்இ 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கிற அந்த புரோகிதர் மாதிரி இருக்கிற அந்த வள்ளுவர் படத்தை வந்து உடனடியாக நீக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வந்து இங்கே நடத்திட்டு இருக்கிறோம். உடனடியாக எங்களோட கோரிக்கை என்னென்னா, அந்த திருவள்ளுவர் புரோகிதர் போன்ற அந்த ஒரு அடையாளத்தில் இருக்கிற அந்த திருவள்ளுவர் படத்தை நீக்கணும் அப்படின்றத எங்களோட கோரிக்கை. இன்னொன்று என்னென்னா, பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு 10-15 படங்களை கொடுத்து பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், இந்து பெண்கள் தான் உயர்வானவங்க, மற்றவங்கள்லாம் வந்து இழிவானவர்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை உடனடியாக நீக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை வந்து நாங்கள் கேட்குறோம். வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு. ஒழுக்கமற்ற பெண்களை வந்து ஒழுக்கமற்றவர்களாக சித்தரித்து இந்த பாடத்திட்டத்தில் வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் மோடி அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் பெண்கள் வந்து நாகரிகம் வளர வளர நாங்களும் வளர்ந்துட்டு போகிறோம். ஆனால் பண்பாடு எப்போவுமே எங்ககிட்ட மாறுறது கிடையாது. ஆனால் இவங்க வந்து 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலேயே சிறு வயதிலிருந்து அவங்க மனசில் வந்து பெண்கள் வந்து கெட்டவங்கன்னு சொல்லி இதில் ஜாதி சமயம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பாடத்திட்டத்தில் வச்சுருக்காங்க. இதனால் நாங்கள் மோடி அரசை ரொம்ப ரொம்ப கண்டிக்கிறோம். இப்போ இவங்க வந்து திருவள்ளுவர் வந்து இந்து மதத்துக்குள்ளே அடக்குறாங்க. ஆனால் எங்கள் கருத்து என்னென்னா, திருவள்ளுவர் மட்டும் இல்லை தமிழர்களே வந்து இந்து மதத்துக்குள்ளே அடக்க முடியாது. ஏன்னா இந்து மதம் வந்து இருந்ததில்லை. அது கூட நாங்கள் 300 வருஷத்துக்கு முன்னாடி யார் இந்துக்கள்னு சொல்ல முடியாது. வெள்ளைக்காரங்க வந்த பின்னாடி தான் இந்துக்கள்னே வச்சுருக்காங்க. அதனால் தமிழர் நாங்களே இந்துக்கள் இல்லை. குறிப்பாக அதை வந்து நீக்கணும், கண்டிப்பாக நீக்கணும். இல்லாட்டி இது கண்டிப்பாக தமிழ் அளவில் இது மொழி போராட்ட அளவுக்கு பெருசாகும். தொடர்ச்சியாக நாங்கள் அறிந்தவரையும் தாங்கள் முன்னொரு காலத்திலும் தாங்கள் படித்தவரை இவர்தான் திருவள்ளுவர். உலகத்திற்கே தமிழ் மர பொதுமறையை ஏற்றியவர், ஒரு தமிழ் அறிஞர் புலவர். அவருடைய படத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கும் ஒரு மதத்திற்கும் போல சித்தரித்து இந்த பாடத்திட்டத்தில் வெளியுறுத்துவது ஒரு கண்டனத்துக்குரியது. இது வன்மையாக கண்டனத்திற்கு எதிர்ப்பு தெரியும். திருவள்ளுவரை புரோகிதரை போல சித்தரிக்கப்பட்டிருப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு தமிழகத்தில் வலுத்து வருகிறது. மாணவர்களும் அதில் கைகோர்த்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.